ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। உங்களுக்கு நேரம் இல்லை அல்லது உங்கள் உடல் ஓர் சிரேஷ்ட காரியம் செய்வதற்கு வேலை செய்யாது என்பது சாத்தியமே இல்லை. ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் சக்கரங்கள் இருக்கும்போது நடக்க முடியாதவர்கள் கூட நடக்க தொடங்குவார்கள். அவர்களின் நோயும் முடிவுக்கு வந்துவிடும். It is not possible that you don't have time or that your body doesn't work for an elevated task when the wheels of zeal and enthusiasm are there. Then even those who are unable to walk will begin to walk. Their illness will end. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நீங்கள் அனைவரும் உள்நாட்டிலும் மற்றும் வெளிநாட்டிலும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் ஒரே எண்ணத்துடன் சேவை மேடையில் இருக்கிறீர்கள். சிலர் தங்களின் மனதின் மூலமாகவும் மற்றவர்கள் தங்களுடைய உடலின் மூலமாகவும் சேவையில் ஈடுபடுகிறார்கள். இங்கேயும் பாப் தாதாவுக்கு முன்னால் குழந்தைகளின் முகங்கள் அனைத்தும் சேவைக்காக ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் நிறைந்திருக்கின்றனர். பார்ப்பதற்கும் அல்லது கேட்பதற்கும் டிவி மற்றும் ரேடியோ போன்ற அறிவியலின் கண்டுபிடிப்புகளை ஸ்விட்ச் ஆன் செய்வதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் நேரத்தைப் போலவே உலகை சுற்றுப்பயணம் செய்ய பாப் தாதா எடுத்துக்கொள்கிறார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு இடத்திலும் குழந்தைகளாகிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பாப் தாதா பார்த்தார். இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் சேவையின் ஒரு அக்கறை மட்டுமே உள்ளது. உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் தற்போது பறந்து கொண்டிருக்கும் பிரத்யட்சத்தின் கொடி உலகம் முழுவதும் பறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பாப் தாதா வசிக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை எவ்வாறு கிழித்து அங்கு வசிக்கும் பாபாவை வெளிப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் நடைமுறை முயற்சிகள் காட்டுகின்றன. இந்த சமயத்தில் உங்களின் ஒவ்வொருவரின் ஸ்வரூபமும் ஹனுமானின் நினைவு போன்றது. பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்க உங்களில் சிலர் உயர்ந்த எண்ணங்களின் அம்புகளை எய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் வாய் மூலமாக அன்பால் நிறைந்து பேசும் சக்தி வாய்ந்த வார்த்தைகளின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். God's sweet version. Sweet child, all of you children in this land and abroad are on the stage of service with one thought, filled with zeal and enthusiasm. Some are engaged in this through their mind and others through their body. Even here in front of Bab Dada,
all the faces of the children are filled with zeal and enthusiasm for service. It takes Bap Dada just as long to tour the world as the time you take to switch on the inventions of science such as TV and radio in order to watch or to listen. In that time, Bap Dada saw what you children at each place were doing. Today, each of you has just the one concern for service. You want the flag of revelation that is at present flying in the heart of each of you to be flying throughout the world. Bap Dada is residing in the heart of each of you. Your practical efforts are showing how each of you wants to tear your heart open and reveal Baba residing there. The form of each of you at this time is like the memorial of Hanuman. Some of you are shooting the arrow of your elevated thoughts to create that atmosphere in which the Father can be revealed. Some of you are engaged in revealing the Father through the powerful words you speak filled with love through your lips. உங்கள் உயர்ந்த வாழ்க்கை மூலமாக பரமாத்மா ஞானத்தின் வெளிப்படையான நிரூபணத்தை காட்டும் மாயா ப்ரூஃப் ஆகுக. May you become Maya proof and give the practical proof of God's knowledge with your elevated life. கவனம் என்ற காவலன் சரியாக இருந்தால் அதீந்திரிய சுகத்தின் பொக்கிஷம் தொலைந்து போகாது. If the gods of attention are working well, you cannot lose your treasure of supersensuous joy. Om Shanti.